நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரான பிறகு அவர்களை பற்றி அவருடைய அமைச்சர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை நான் படிக்கிற கேளுங்கண்ணா. அப்பதான் உங்களுக்கு இந்த கேள்விக்கான ஒரு பதிலை கொடுக்க முடியும். வி பி ராஜன் 1989-96 ராஜபாளையம் எம்எல்ஏ, விரைவில் உதயநிதி துணை முதலமைச்சராக பதவியேற்பார். அதேபோல் இன்பநிதியும் நான் இருக்கும் போதே முதலமைச்சராக வர வேண்டும். இது வி பி ராஜன். கே என் நேரு அண்ணன் எவ்வளவு பெரிய சீனியர். உதயநிதி மட்டுமல்ல, அவரது மகன் வந்தாலும், அதாவது இன்பநிதி வந்தாலும் வாழ்க என்று சொல்லுவோம். இது வந்து கே என் நேரு அண்ணன், அவ்வளவு பெரிய அமைச்சர். அமைச்சர் சிவசங்கர், தமிழக எம்எல்ஏக்களில் உதயநிதி ஸ்டாலின் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பதால் தான் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. தயாநிதி மாறன், இந்தியாவிலே சிறந்த எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின். அதற்கு உதயநிதி ஸ்டாலின் பதில், தமிழ்நாட்டிலே சிறந்த எம்பி என்னுடைய மாமா தயாநிதி மாறன். ஆ ராசா, திராவிட தத்துவங்களை தாத்தா மற்றும் தந்தை வழியில் காப்பாற்றப் போகிற அரசியல் தலைவராகவும் நிர்வாக தலைவராகவும் இன்று தமிழகம் அவரை கண்டெடுத்துள்ளது. நாசரண்ணே வழக்கம் போல, மாண்புமிகு தமிழக முதல்வர், எங்கள் குலக்கொழுந்துக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்திருக்கின்றார். எங்கள் தலைவருக்கு பின்பு எங்கள் தளபதி எப்படி இயக்கத்தை வழிநடத்தினாரோ அதுபோல் எங்களுக்கு பிறகு இயக்கத்தை வழிநடத்த ஒரு சரியான ஆள் உதயநிதி. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கார். இதெல்லாம் நாம கடந்த ஒரு 4-5 நாட்களா பார்த்துட்டு இருக்கோங்கண்ணா. இன்னொருத்தர் சொல்லிட்டார், மெய்யநாதன், கலைஞர் அவருடைய மறு வடிவம் தான் உதயநிதி ஸ்டாலின். முடியலீங்கண்ணா, இதான் நடக்குது உண்மையால. அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சிறப்பான துறை என்ன இருக்கும் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி தான் சிறப்பான துறையா இருக்கும். இளைஞர் மேம்பாடு விளையாட்டு துறையை விட இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் எடுத்துக்கிட்டு, எல்லா சினிமா எப்படி எடுக்கிறாங்க, ஷூட்டிங் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, எவ்வளவு படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணார்னா, தமிழ்நாடு வந்து கண்டிப்பா உதயநிதி அவர்கள் திரைத்துறையில நம்பர் ஒன்னா கொண்டு வந்துருவார். அந்த நம்பர் ஒன்னும் அவர் இருப்பார், ப்ரொடியூசர் அவரும் நம்பர் ஒன்னா இருப்பார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர் வந்து வீட்டுக்கு முன்னாடி கண்ணீர் வைத்துக் கொண்டிருக்கின்றார், எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு. நம்முடைய கெட்டகாலம் இதெல்லாம் பார்க்கணும் கேட்கணும்னு இருக்கு. பத்திரிகை நண்பர்கள் இதெல்லாம் எழுதணும்னு வேற உங்களுக்கு இருக்கு. உங்களை சொல்லும் போது எழுதித்தான் ஆகணும், அமைச்சர் கருத்து சொன்னாருன்னா அட்லீஸ்ட் நீங்க அதை எழுதணும். மிகுந்த துரதிருஷ்டவசம், இத மாதிரி துரதிருஷ்டவசமான அரசியலை தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. ஒரு தனி மனிதனுக்காக ஜால்ரு அடிக்கிறக்காக காலையிலிருந்து இரவு வரை அந்த அமைச்சர்களுக்கு ஒரே வேலை இவரை புகழ்வது, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்றது. இன்பநிதிக்கும் ஓஹோ சொல்லுவோம், ஆகா சொல்லுவோம் அப்படின்னு கே என் நேரு அண்ணன் சொல்றான். கே என் நேரு எங்க இருக்கு? இவர்கள் 1917 பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இயக்கத்தை ஆரம்பித்து, அதன் பின்பு திராவிட கழகம், ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதற்கு முன்பு 1949 திமுக, அதெல்லாம் இவங்க எழுத்து திரும்பி படிக்கணும். அப்ப என்ன சொன்னீங்க, என்ன செய்யறீங்கன்னு, இது உண்மையாலுமே கேட்பதற்கே துரதிருஷ்டவசமா இருக்கு. அதனாலதான் என் கருத்தை சொல்ல, இவங்க சொன்ன கருத்தை எல்லாம் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். இன்னைக்கு தமிழகம் அப்படிதான் சென்று கொண்டிருக்கிறது. அண்ணா, உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியுனா, லோக்கல் லீடர்ஷிப், லோக்கல் ஆட்கள் அவங்க எல்லாம் போய் நிக்கிறக்கு ஒரு வாய்ப்பு. நமக்கு தெரியும், சில இடத்துல உள்ளாட்சி தேர்தல் நம்ம புறக்கணிச்சிருக்கோம், ஏன்னா ஆளுங்கட்சி பணம் அதை வைத்து விளையாடுவார்கள். சில இடத்துல உள்ளாட்சி தேர்தல் நம்ம பங்கேற்று இருக்கோம், கட்சியினுடைய தலைமை அதை ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவெடுக்கும். அப்படியானே நான் கமலாலயம் நம்ம கட்சி ஆபீஸ் விட்டு 4 ஆதுனேன், வாரணாசி போயிட்டு கோயம்புத்தூர் வந்தேன். சி வி சண்முகங்கிற பிஜேபி சேர்ந்தாரா எனக்கு தெரியல, ஏன்னா தெரியல, நான் சொல்றது கேளுங்க. அதான் அவர் சொல்றதுதான் பதில். சி வி சண்முகண்ணங்கிற பிஜேபி சேர்ந்தாரான்னு தெரியல, சென்னை போகல. இப்ப எந்த கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கணும்னு அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசினாங்கன்னா அதுல ஒரு தன்மை இருக்கு. இப்ப யாரோ ஒரு 3 கட்ட தலைவர்கள் இல்ல அது கூட்டணி வைக்கிறாங்கன்னா அவர்கள் பிஜேபி சேர்ந்திருக்கணும் அல்லது திமுக சேர்ந்திருக்கணும் அப்படின்னு தான் நான் பதில் சொல்றேன். யூகங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அதான் தலைவரை என்ன சொல்றேன், நான் வந்து 4 ஆச்சு, சென்னை போய் 4 ஆச்சு, சி வி சண்முகண்ணங்கிற பிஜேபி சேர்ந்திருக்காரான்னு போன் பண்ணி கேட்கறேன். பிஜேபி சார்பா யாராச்சும் ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அவங்க பிஜேபி சேர்ந்திருக்கணும், அதனால நான் ஃபாலோ பண்ணலாம். சேர்ந்துட்டாரான்னு கேட்டு உங்ககிட்ட சொல்றேன். யாருங்கண்ணா, ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கணுங்க, இன்னைக்கு தேதியில தமிழக பாரதிய ஜனதா கட்சி எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மறுபடியும் அதை நான் உறுதியாக சொல்லுகின்றேன்,
பாரதிய ஜனதா கட்சி இங்கே அரசியல் இருப்பது தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதற்கு தான் இந்த கட்சியை நடத்துறோம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை போல நாமளும் அப்படியே உயிர் வாழ்ற கூட இருக்கலாம் என்பது எங்கள் எண்ணம் கிடையாது. சரியான நேரம் காலம் வரும்பொழுது பேசுவாங்க.